அன்புக்கும் தோழமைக்கும் இருக்கக்கூடிய இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்களுடைய தலைமை தோழர்களே, இன்றைய ஜனநாயகத்துக்கான கோரிக்கையை முன்வைத்து நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே குழுமியிருக்கக்கூடிய தோழர்களே, தோழிகளே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய நாடு இன்றைக்கு எந்த திசையிலே போய்கொண்டிருப்பது என்பதை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தொடக்கம் அரசியல் சக்திகள் வரை எல்லோருமே அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்றைய மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் பதவிக்கு வந்து 1.5 வருடங்களாகின்றது. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம், மக்களுடைய வாழ்வை சிறப்படைய செய்வோம், இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லீம் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம், இந்த நாட்டை ஒரு புதிய தேசமாக உருவாக்குவோம் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் அன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்று என்ன நடைபெறுகின்றது? இந்த நாட்டிலே வாழக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள், விவசாயிகள், உழைக்கின்ற மக்கள், தேசிய இனங்கள் இன்றைக்கு நிம்மதியாக வாழ முடியாத நிலைமைக்கு நாளாந்தம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையிலேதான் இந்த நாட்டை அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்நிய பல்தேசிய கம்பெனிகளும் அந்நிய மூலதனக்காரர்களும் இந்த நாட்டை கொள்ளையிடுவதற்காக நாளாந்தம் முயன்று கொண்டிருக்கிறார்கள், வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் நாளாந்தம் கீழிறங்கி செல்லுகின்றது. தொழிலாளர்கள், விவசாயிகள் அரைப்பட்டினியோடு வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த மாதத்திலே கொண்டுவரப்பட்ட வட் வரியானது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கின்றது. வெளியிலே தெரியாத பல்வேறு விதமான அன்றாட உணவுப் பொருட்களுக்கும் அத்தியாவசிய பாவனைப் பொருட்களுக்கும் இந்த வட்வரியானது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய தொழிலாளி வர்க்கம், உழைக்கின்ற மக்கள், விவசாயிகள், அரசாங்க ஊழியர்கள், மாணவர்கள் இன்றைக்கு தெருவிலே இறங்கி தங்களுடைய கோரிக்கைக்காக போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு எங்களை தள்ளிக்கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். உங்களுக்கு தெரியும், 30 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ராஜபக்ச அரசாங்கம், ஜேஆர் தேவத்தனுடைய அரசாங்கம், இதே ரணில் விக்ரமசிங்கனுடைய தலைமையிலான அரசாங்கங்கள் எல்லாம், ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இந்த நாட்டிலே கொடூர ஆட்சியை நடத்தி வந்ததன் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே தமிழர்களுடைய ரத்தம் மாத்திரமல்ல, சிங்களவர்களுடைய ரத்தமும் சரி, முஸ்லீம்களுடைய ரத்தமும் சரி, மலையக மக்களுடைய ரத்தமும் சரி சொரியப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டின் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தெற்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, இன்று வரை கிடைக்கவில்லை. தேசிய நெப்பிரச்சனையின் காரணமாக அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இந்திய மேலாதிக்கவாதிகளும் ஐரோப்பிய பிற்போக்குவாதிகளும் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு பக்கபலமாக நின்றுதான் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இறுதி யுத்தம் நடத்தப்பட்டது. இந்த இறுதி யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். முள்ளிவாய்க்காலிலே சாதாரண உழைக்கும் மக்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டது. ஆனால் அந்த மக்களுக்கு நீதி கிடைத்ததா? வடக்கிலே கிழக்கிலும் வாழக்கூடிய சாதாரண தமிழ் மக்கள் நீதி கோரி நிற்கிறார்கள், அவர்களுக்கு நீதி கிடைத்ததா என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏகாதிபத்தியத்தினுடைய, முதலாளித்துவத்தினுடைய, பல்தேசிய கம்பெனிகளுடைய நவ தாராள பொருளாதாரத்துக்காக இந்த நாடு அடகு வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவைக்காக எங்களுடைய நாட்டு மக்களை எங்களுடைய நாட்டினுடைய ஆளும் வர்க்கமே கொண்ட அந்த நிகழ்ச்சிதான் இந்த வரலாற்று ரீதியாக கடந்த 40-50 வருடங்களாக நடைபெற்றிருக்கின்றது. 1971 தொடங்கிய இந்த இரத்தத்தில் மூழ்கடிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி
இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 1965 ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களில் 65% இளைஞர்களாக இருந்தார்கள் என்ற அந்த கணக்கு அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்று அதே இளைஞர்கள் இந்த நாட்டிலே 25% குறைந்திருக்கிறார்கள். ஏன்? 71, 83, 88, 89 இறுதியாக இறுதி யுத்தத்திலும் 30 வருட யுத்தத்திலும் இந்த நாட்டில் இளம் தலைமுறை தமிழர்கள் சிங்களவர் முஸ்லீம் என்ற வேறுபாடு என்று அழிக்கப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இந்த நாட்டின் ஆளும் வர்க்கம், அது யூஎன்பி ஆக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், இந்த ஆளும் வர்க்கம் தான் இந்த நாட்டு தொழிலாளி வர்க்கத்துடைய எதிரிகள். அமெரிக்காவோடும் இந்தியாவோடும் சீனாவோடும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்கத்தினர்தான் இந்த நாட்டு மக்களுடைய எதிரிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இவர்கள்தான் இந்த நாட்டு தொழிலாளி விவசாயியுடைய பொது எதிரி, சிங்கள தமிழ் முஸ்லீம் மலைய மக்களுடைய பொது எதிரி இவர்கள் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் இன்றைக்கு ஜனநாயகத்துக்கான ஒரு பெரும் இயக்கம் தேவைப்படுகிறது. இந்த ஜனநாயகம் பாராளுமன்ற ஜனநாயகம் அல்ல. இவர்கள் நாளாந்த மோதி வருகின்ற ரணில் விக்ரமசிங்கவுடைய ஜனநாயகம் அல்ல. அமெரிக்கா சொல்லுகின்ற ஜனநாயகம் அல்ல. நாங்கள் கோருவது மக்கள் ஜனநாயகத்தை கோருகின்றோம். மக்களுக்கான அதிகாரத்தை வந்தெடுக்கிற ஜனநாயகத்தை கோருகின்றோம். அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறோம். இன்றைக்கு தோழர் குமார் குணரட்டம் அவர்கள் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து இந்த நாட்டிலே அரசியல் செய்த ஒருவர். ஆனால் அவருக்கு இந்த நாட்டிலே பிரஜா உரிமை இல்லை என்பார்கள். ஆனால் பல் தேசிய கம்பெனியுடைய முதலாளிகளுக்கும் வெளிநாட்டு மூலதனக்காரர்களுக்கும் விசேஷமான பிரஜா உரிமைகள் வழங்கப்படுகிறது. இப்பொழுது இரட்டை பிரஜா உரிமை கூட வழங்கப்பட போவதாக கூறுகிறார்கள். இதுதான் தோழர்களே, நண்பர்களே, எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இந்த நாட்டின் தொழிலாளர்கள், விவசாயிகள், தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் வாழக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள், உழைக்கின்ற மக்கள், அரசாங்க ஊழியர்கள், மாணவர்களுக்கு முன்னால் ஒரு பெரும் சவால் எழுந்திருக்கிறது. அந்த சவால் என்னவென்றால், நாங்கள் ஜனநாயகத்தை வென்றெடுக்க போராடப் போகின்றோமா, இல்லது இவர்களுடைய ஜனநாயகத்தின் கீழ் நடங்கி நாங்கள் பேசா மடந்தகளாக, அடிமைகளாக, நவீன அடிமைகளாக வாழப்போகின்றோமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைய கூட்டம் எடுத்துக்காட்டுகின்றது. எனவேதான் வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், 45,000 விதவைகள் என்று சொல்லக்கூடிய கணவன் மாற இழந்தவர்கள் அந்த பிரதேசத்திலே வாழ்கிறார்கள். கிழக்கிலே 40,000 விதவைகள் இருக்கின்றார்கள். ஒரு பிள்ளை இரண்டு பிள்ளைகளோடு வாழ்கின்ற பெண்கள் குடும்பங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு எதிராக, பேரினவாதத்துக்கு எதிராக ராஜபக்ஷ ஆட்சி உருவாக்கி கொடுத்த அந்த மோசமான இன அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நல்ல ஆட்சி என்பது இன்றைக்கு வந்த பிற்பாடு தேசிய பிரச்சினை தீர்ந்துவிட்டதா என்று நாங்கள் பார்த்தால் இல்லை. ஏனென்றால் இதே மைத்திரிபால சேனநாயக்காவும் ரணில் விக்ரமசிங்காவும் வடக்கிலே சம்பந்தனும் கிழக்கிலே ரவுஹாக்கியும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வர்க்கமாக இன்றைக்கு ஆட்சி புரிகிறார்கள். ஆனால் சாதாரண தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? இளைஞர்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? இதற்கு என்ன பரிகாரம்? இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கு ஒரு சௌசான வீடு தேடித்திருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்காவும் மைத்ரிபால சென்னாய்க்காவும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு நல்ல வீடு வசதி வேண்டும் என்று. ஆனால் 26 வருடங்களாக தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு போக முடியாமல் வடபகுதியிலும் கிழக்கிலும் வன்னியிலும் ராணுவ ஆக்கிரமிப்பின் ஊழல், ராணுவ பிடிக்கு கீழ் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்த மக்களுக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் எண்ணத்தை கொடுக்கிறது, செய்திருக்கிறது. எனவேதான் தோழர்களே, நண்பர்களே, எங்களுக்கு ஒரு புதிய சூழல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம்.
இந்த நாட்டின் இடதுசாரி சக்திகள், முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் ஒரு பொது வேலை திட்டத்தின் கீழ் ஒன்று திரண்டு போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு வந்த அந்த வரலாறு கொண்டு இருக்கிறது. அதற்கான தீர்வு காணப்பட வேண்டும். அதேபோல் மலையகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு உழைத்து உழைத்து கொடுத்து ஓட்டாண்டி ஆகி பத்தடி பத்தடி அந்த லைட் காபராவிலேதான் அவர்கள் இன்றைக்கும் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சம்பளம் இன்னும் உயர்த்தப்படவில்லை. இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து ஒன்றரை வருடமாகியும் கூட்டு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த முடியாத கேவலமான நிலையிலேதான் இந்த அரசாங்கம் இறங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். இந்த அரசாங்கத்துக்குத்தான் மனோகரேசனும் திகாம்பரவும் முட்டுக் கொடுக்கிறார்கள், சம்பந்தனும் மாதசேனாதிராஜாவும் முட்டுக் கொடுக்கிறார்கள். நல்லாட்சி அரசாங்கமா, ஜனநாயக அரசாங்கமா? நாங்கள் கேட்கிறோம், எங்கே ஜனநாயகம் இருக்கிறது, எங்கே நல்லாட்சி இருக்கிறது? இந்த நாட்டு தொழிலாளர்களை பிரித்து சிங்களவன் தமிழர் என்று அடிபட வைத்து அந்த அடிவாட்டிலே நீங்கள் உள்ளாத வாழ்க்கை வாழுகின்ற மேட்டுக்குழு உயர் பக்கத்தைச் சேர்ந்த ஆட்சிதான் இன்றைக்கு நடைபெறுகிறதே தவிர சாதாரண மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த இழிநிலை மாற்றப்பட வேண்டும். இது மாற்றப்பட வேண்டுமாயிருந்தால் சமுதாயத்தில் அர்ப்பணிப்பு உள்ள இடதுசாரி சக்திகள், நேர்மையான இடதுசாரி சக்திகள், மக்களுக்கு முன்னால் முகம் கொடுக்கக்கூடிய இடதுசாரி சக்திகள் ஒரு பொது வேலை திட்டத்தில் அணிதிரள வேண்டும். அதைத்தான் எங்களுடைய கட்சி புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் கட்சி வலிச்சு உறுதிகள். மக்கள் அதிகாரத்துக்கான ஜனநாயகத்தை வந்தெடுக்க வேண்டும். அந்த ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய சக்திகளை தெற்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் அணிதிரட்ட வேண்டிய ஒரு முக்கிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பது கூறி எங்களுடைய கட்சியினுடைய அந்த ஒருமைப்பாட்டை இந்த கூட்டத்தில் தெரிவித்து புரட்சிகர வணக்கங்களோடு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.